ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசுஸ் மொபைலில் தான் இன்றைக்கி ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஆசுஸில் என்ன மாடல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆசுஸ் ஜென்ஃபோன் செல்ஃபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு டூலுமே வேணாம், யூஎம்டி டூலும் வேணாம், சம்திங் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் நார்மலாக ஃபிமரை வச்சு நான் பண்ணிக்கலாம். இந்த ஃபிமர் பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். இதோட லிங்க் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை வந்து ஃபாஸ்ட் மோட் மோடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மொபைலில் வந்து ஃபாஸ்ட் மோட் மோடு கொண்டு வந்துங்க. கொண்டு வந்து இங்கே கேபிளை வந்து கனெக்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஆட்டோ கனெக்ஷன் ஆகிடும். தட்ஸ் மீன்ஸ் என்ன, அதுவே ரன் ஆகும், அதுவே எல்லாமே பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபாஸ்ட் மோட் மோடில் மொபைலை கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதே இதை வந்து என்ன ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் என்ன, இந்த ஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபோனை வந்து ஃபாஸ்ட் மோட் மோட கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணுறது கிளிக் பண்ணால் போதும், அதுவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி முடிச்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேணாம்னா ஆட்டோமேஷனாக அதுவே எல்லாமே பண்ணிக்கும். முடிச்சுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மொபைலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும் மொபைல். ஸோ இந்த என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வந்து லோகோ கம்ப்ளைண்ட்டில் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஃபாஸ்ட் மோட் மோட் டிரைவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது என்ன ஃபாஸ்ட் மோட் டிரைவர்னா, ஒன்றும் இல்லை, ஏடிபி டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்ட் டீபக்கிங் சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் அதுக்கு. ஸோ அந்த டிரைவரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏடிபி டிரைவர்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகி எல்லாமே பண்ணிக்கும். ஃபாஸ்ட் மோட் மோட்ல மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ஆசுஸ் ஜென்ஃபோன் செல்ஃபியை வந்து கனெக்ட் பண்ணுறது, ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணுனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீதியான வீடியோ நான் கண்டிப்பாக எவ்வளோ குயிக்காக என்னால் போட முடியாது அவ்வளோ குயிக்காக போகிறேன். இல்லை வேறு எதனா வீடியோஸ் வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒர்க் வந்து டன் ஆகிடும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த கமெண்ட் ப்ரொமோட்டர். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோ ஃப்ளாஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோ க்ளோஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மொபைல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம், லோகோலேயே நிற்குது இப்போ. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லோகோல கொஞ்ச நேரம் நிற்கும். எல்லா மொபைலையுமே தெரியும், உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணாலோ இல்லை ரீசெட் பண்ணாலோ கொஞ்ச நேரம் லோகோல நிற்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சரியாயிடும் அப்படின்னு. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு நேமோடு வருது பாருங்கள், மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, லோகோ லைன் வந்து சரியாயிடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. ஸோ இனிமேல் நம்ம செட்டப் பண்ணிக்க வேண்டியது அந்த மிஸ் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றி நம்ம இதுக்கு வெல்கம் பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன செட்டப் பண்ணுமோ அது பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம தாராளமாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த யுவர் டிவைஸ் இஸ் ரெடி அப்படின்னு வந்துடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.